பிஜிடிஆர்பி எப்பொழுது என்ற கேள்வி பல மாணவர்களுக்கு பல குழப்பத்தை விளைவித்து உள்ளது. அரசு ஆணை எண் 216(1)(d) 24/11/2021 இந்த அரசு ஆணை பல பிஜி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களை கலக்கத்தில் வைத்துள்ளது. பல்வேறு கேள்விகள் கேட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். 2774 போஸ்டிங் போட்ட பிறகு நமக்கு வேலை வாய்ப்பு இருக்குமா என்ற கேள்வி பலருடைய சிந்தனையில் இருக்கின்றது. இப்படி சிந்தனை உள்ள ஒவ்வொரு மாணவர்களும் இந்த வீடியோவை தயவு செய்து கடைசி வரை பார்த்து கொள்ளுங்கள். தேர்வு வருமா வராதா என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு காணொளி இதாகும். நன்றி. முழுவதாக இதை கவனியுங்கள். அரசு 13.87 கோடி ரூபாய் கூடுதலாக நிதி ஒப்படைப்பு செய்துள்ளது. அது மட்டுமில்லாமல் டிஆர்பியில் ஃபில்லப் பண்ண வேண்டிய மாணவர்கள் எண்ணிக்கை 1954, பதவி உயர்வில் இருக்கக்கூடிய ப்ரொமோட்டர் அல்லது ப்ரொமோஷன் என்று சொல்லக்கூடிய பதவிகள் 1051, ஆக மொத்தம் 3500. தேர்வு இப்பொழுது வந்துவிடும், அடுத்து வந்துவிடும் என்று மாணவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எக்கச்சக்க டிப்ஸ்டுடன் இந்த பிஜிடிஆர்பி 2021 மிகவும் கணிக்க முடியாத அளவில் மாணவர்களை குழப்பியுள்ளது. ஏன் இந்த குழப்பம்? பிஜிடிஆர்பி வருமா என்ற கேள்விகள் பலருடைய சிந்தனையை கிளர்கின்றது. சார், இப்போ இது மாதிரி டெம்பரரி போஸ்டிங் போட்டுட்டாங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் உடனே நடத்தப்படுமா நடத்தப்படாதா என்ற ஒரு கேள்வி. சார், பிஜிடிஆர்பி ஜனவரிலேயாவது வருமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இல்லை, இந்த நிதியாண்டு முடிந்ததுக்கு பிறகு பிஜிடிஆர்பி வருமா, இல்லை இது வராமையே இந்த தொகுப்பூதியத்திலே தொடர்ந்து விடுவார்களா என்று பல கேள்விகளை பலர் பல வண்ணமாக எங்களிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அதனுடைய விளக்கம் நீங்கள் இப்பொழுது காணலாம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் என்பது நிச்சயமாக வரும், நிச்சயமாக வரும். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துகளும் கிடையாது. இப்பொழுது டெம்பரரி போஸ்டாக 2774 முதுகலை ஆசிரியர்களை எடுக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் மிக விரைவில் 11வது மற்றும் 12வது தேர்வுகள் நடத்தப்பட இருக்கின்றது. இப்பொழுது பரீட்சையை வைத்தால் என்றால் கூட நமக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் செய்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செய்து பிறகு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆவதற்கு 3 மாதத்திலிருந்து 4 மாதங்கள் ஆகலாம். ஆகையால் இது மாணவருடைய படிப்பு மற்றும் தேர்வை நலிவடைய செய்யலாம். அதன் காரணமாகத்தான் இந்த டெம்பரரி போஸ்டிங் போடப்பட்டுள்ளது. இந்த டெம்பரரி போஸ்டிங் என்பது புதிதல்ல, இதற்கு முன்னாலும் இதே போல டெம்பரரி போஸ்டிங் போடப்பட்டுள்ளது. எப்பொழுது பிஜிடிஆர்பி அனௌன்ஸ் செய்து அந்த தேதியை நிர்ணயம் செய்து பிறகு பரீட்சை வைத்து அதை முறைப்படி சிவி வெரிஃபிகேஷன் செய்த பிறகு நிச்சயமாக இவர்கள் கலைந்தெடுக்கப்படுவார்கள். இது தொடருமா என்று மற்றொரு கேள்வியும் பல மாணவர்கள் எங்களிடம் வைத்துள்ளார்கள். சார், டெம்பரரி போஸ்டிங்கில் போட்டால் அப்படியே அவங்க உள்ளே இருப்பாங்க, அப்படியே பர்மனெண்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எங்களிடம் எங்கள் கோச்சிங் சென்டரில் கேள்வி கேட்டிருக்காங்க. நிச்சயமாக அது இல்லை. இவர்களுக்கு போஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய பேரை தெளிவாக பாருங்கள், தற்காலிக முதுகலை ஆசிரியர். இது தற்காலிகமாக நடத்தக்கூடிய ஒரு பதவியை தவிர இது நிரந்தரமான முதுகலை ஆசிரியர் கிடையாது. நிரந்தரமான முதுகலை ஆசிரியர் என்றால் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி அதில் இருக்கக்கூடிய ரேங்கிங் வழியாக வந்து அதில் முறைப்படி எடுத்து உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செய்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பது மட்டுமே முறையான நியமனம் ஆகும். ஸோ முறையான நியமனம் இல்லாமல் பிஜிடிஆர்பி அப்பாயின்ட் செய்ய முடியாது. ஆகையால் நிச்சயமாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் உண்டு. எப்பொழுது எனக்கூடிய ஒரு விஷயத்தில்தான் மாணவர்கள் பல்வேறு கலக்கங்களில் இருக்கின்றார்கள். சார், பரீட்சை வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 11ஆம் தேதியே நடக்க வேண்டியது, பட் இன்றைக்கு வரைக்கும் நடக்கலை, மாறிப்போச்சு, டேட் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி என்று நடந்து கொண்டே இருக்கின்றது, மெதுவாக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. பிஜிடிஆர்பி என்பது நிச்சயம் உண்டு.
ஸோ படிப்பதை எந்த ஒரு மாணவனும் தயவு செய்து நிறுத்த வேண்டாம். சரிங்க சார், நாங்கள் டெம்பரரி போஸ்டிங்க்கு போகலாமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்விகள் கேட்டுள்ளார்கள். அந்த மாணவருக்கு எங்களுடைய பதில், நிச்சயமாக நீங்கள் போகலாம், நிச்சயமாக நீங்கள் போகலாம். நிரந்தரமான வேலை வாய்ப்பில் இல்லை என்றால், நிரந்தரமான வேலை வாய்ப்பில் நான் இருக்கேன் சார், 15,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், அந்த 10,000 ரூபா போஸ்ட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, சாரி சார், இது வந்து நிரந்தரம் இல்லாதது. ஏன்னா என்றைக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் வைக்கிறாங்களோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக இவர்கள் வெளியே ஏற வேண்டும். நன்றி. இந்த ஒப்பந்த அடிப்படையில், கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய இந்த பதவியை யார் நிரப்புகின்றார்கள் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால், இதை நிரப்பியவர்கள் அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களே. ஆனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் பயமில்லாமல் பிஜிடிஆர்பிக்கு எப்பொழுதும் போல் படித்து கொண்டிருங்கள். பரீட்சை என்பது நிச்சயமாக உண்டு, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சற்று நாட்கள் தள்ளிப்போகும் என்பது மட்டும்தான் இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு உறுதியாக. டிஆர்பி nic.in என்ற வெப்சைட்டை, அரசு ஆணையுடைய வெப்சைட்டை அப்பொழுது அப்பப்போ நீங்கள் பார்த்து தெளிவடைந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு மிக சரியான விஷயம். இவை அனைத்துமே வெப்சைட்டில் உங்களுக்கு மிக தெள்ள தெளிவாக போடப்பட்டிருக்கும். இங்கே இருக்கக்கூடிய அரசு ஆணை முதல் கொண்டு நீங்கள் அங்கிருந்து பதிவு இறக்கம் செய்து கொள்ளலாம். மாணவர்கள் சற்றும் கலங்காமல் தங்களுடைய பிஜிடிஆர்பிக்கு நன்றாக படிக்கவும். அதே போல் மீண்டும் உங்களுக்கு சொல்கின்றோம், தற்காலிக போஸ்டிங் கான்ட்ராக்ட் பேசிஸ் எடுக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் தலைமை ஆசிரியர் மற்றும் மூத்த முதுகலை ஆசிரியர் மூலமாக கொண்ட குழுவின் மூலமாக மட்டும்தான் எடுக்கின்றார்கள். ஆகையால் அவசியம் பிஜிடிஆர்பி உண்டு, படித்து கொண்டிருங்கள். அடுத்த காணொளியில் வேகன்சி லிஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம். நன்றி.